அனைவருக்கும் கனுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய இரண்டாவது நாள் கனுப்பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் தங்களுடைய உடன் பிறந்தவர்களை அவங்களுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று கண்டு பேசி ஆனந்தமடைந்து அவர்கள் இன்னும் சிறப்பாக வாழ வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து அவர்களுடைய ஆசிகளை பெறக்கூடிய ஒரு நாள் தான் கனுப்பொங்கல். தை மாதம் இரண்டாம் நாள் கனுப்பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. தங்களை விட வயதில் மூத்த பெண்மணி இருப்பாங்க இல்லையா பிறந்த வீட்டில், அவங்கள போய் பார்த்து வீட்டில் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து வச்சு நம்ம அந்த பொங்க பானையில் கட்டியிருப்போம். அதுலேருந்து ஒரு மஞ்சக்கிழங்கை உடச்சி எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்து அந்த பெரியவங்க நம்ம நெத்தியில் கன்னத்தில் தாடையிலெல்லாம் மூணு கோடு மாதிரி போட்டு அது வந்து மஞ்சள் தீத்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறு வயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மனம் மகிழ தையல் நாயகி போல தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புது மாப்பிள்ளைகள் மருமகளோடு புது புது சந்தோஷம் பெருகி ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்றென்றும் வாழணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்த வீட்டில் வாழ்த்துவாங்க தன்னுடைய மகள் வந்திருக்கிற அந்த ஒரு நேரத்தில். இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்த்து! பிறந்த குடும்பத்துக்காக செய்யக்கூடிய ஒரு பொங்கல் தான் இந்த கனுப்பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரர்களுக்காக காக்காய்க்கு உணவிட்டு அவர்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற ஒரு நாள். வீட்டுக்கு வந்து, அதாவது காலையில் போய் பிறந்த வீட்டில், அப்போல்லாம் வந்து கல்யாணமான ஒரே ஊர்லேயே தான் இருப்பாங்க, அதனால் அது பாசிபிளாக இருந்தது. அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு ஒரே ஊராக இருக்கும், அதனால் பிறந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அம்மாவோ பாட்டியோ அவங்கக்கிட்ட இந்த மஞ்சள் வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து கணுப்பொடி வைப்பாங்க. கணுப்பொடி அப்படிங்கிறது விடியற் காலையில் இலையில், அதாவது இந்த மஞ்சள் கொத்து உடைய இலை இருக்கும் இல்லையா, இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இலைகள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத முத நாளே அதை கட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த இலையை வாழை இலை மாதிரி விரித்து அதில் காக்கைக்கு உணவு படைப்பாங்க. இது வந்து குளியலுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து காக்காய்க்கு மஞ்சள் செடியோட இலையில் பல வகை சாதத்தை, அதாவது சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மஞ்சள் குங்கும சாதம் இதெல்லாம் பரிமாறி வெற்றிலை பாக்கு பழம் கரும்பு துண்டு இதெல்லாம் வச்சு காக்காய் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. காக்காவுக்கு அந்த சாதத்தை கிள்ளி கிள்ளி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நைவேத்தியம் செஞ்சு நீர் விழாவி அதுக்கப்புறம் சூடம் காண்பித்து அது பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து கனுப்பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய கனுப்பொடி மற்றும் மாட்டுப்பொங்கல் பூஜைகளை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்றி.
பாட்டே பாடிடுவோம். மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் வந்து சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாசம் தை மாசம், பொங்கலும் பொங்கலும் வைக்க மஞ்சளும் மஞ்சளும் ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் மீனினம் கட்சி நம் கட்சி நம் கட்சி, பூ பூக்கும் மாசம் தை மாசம், வாய்க்காலையும் வயக்காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தாள் இனித்திடும் வாழ்வு நாள் வரை, குழந்தைகள் கூட குமரியும் ஆட, மந்த மாருதம் வீசது மலை மாருதம் பாடது, தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். சூப்பர், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட்.